ஹாய், வாங்க. இன்னைக்கு நம்ம கௌரி ரிவ்யூஸ் அண்ட் டிப்ஸ்ல சாம்பிராணி போடுறது. இது வந்து பெரிய டிப்ஸும் கிடையாது. நான் எங்க வீட்டில் எப்படி போடுறேன், என்னெல்லாம் யூஸ் பண்றேன், அது எவ்வளோ வந்து மனசுக்கு உடம்புக்குலாம் இதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்பிராணிங்க நார்மலாக ஒரு நல்ல பிராண்டட் சாம்பிராணி. நான் எது வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா டிடி சாம்பிராணி. இது எல்லா இடத்துலையும் கிடைக்குது. இது கொஞ்சம் பெரிய பெரிய கட்டியாக கிடைக்கும். அதை வாங்கி ஒரு பேப்பரில் வச்சு அப்படியே தட்டி இந்த மாதிரி ஓரளவு கோர்ஸாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிட்டா எவ்வளோ நாளைக்கு வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாம்பிராணி மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாசம் புகை அது மட்டும் வரும். அதோட கூட இதெல்லாம் வந்து நான் எங்கள் வீட்டில் போடுறேன், அதனால் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது வந்து குங்குலியம்னு சொல்லுவாங்க. மெயினாக வந்து இது திருஷ்டிக்காகனு சொல்கிறாங்க. இதுவும் இந்த மாதிரி கல்கண்டு மாதிரி கிடைக்குது. இதை நம்ம அப்படியேவும் ஒரு பீஸ் போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து இந்த சாம்பிராணி மாதிரியே இப்படி தட்டினோம்னா பொடி ஆயிரும். அதை பொடி பண்ணியும் நம்ம வச்சுக்கலாம். இது சாம்பிராணியில் போடுறது மட்டும் இல்லாமல் இதில் வேற மருத்துவ பயன்களும் இருக்கு. இதை அரைச்சு இதை வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா ஒரு வெண்ணெய் மாதிரி வரும். அதை வந்து புண்ணு ஆறுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து வெண்கடுகு, இது வந்து நாய்க்கடுகு. இது ரெண்டுமே வந்து திருஷ்டிக்காக போடுறது தான். இதுலேயும் வந்து சில மருத்துவ பயன்லாம் இருக்கு. இதுவும் அரைச்சு போடும்போது அந்த தோல் சம்பந்தப்பட்ட வியாதியெல்லாம் போகுதுன்னு சொல்றாங்க. பொதுவாக கடுகு வந்து வெண்கடுகு வந்து பைரவர் அந்த கடவுளுக்கு உகந்ததுன்னு சொல்லுவாங்க. அதனால வீட்டில் வந்து திருஷ்டி இதெல்லாம் போயிடுன்னு சொல்லுவாங்க. இந்த வெண்கடுகு நாய்க்கடுகு இது ரெண்டுமே. இது வந்து மருதாணி விதை. மருதாணி விதை வந்து சாம்பிராணியில் போடும்போது அந்த புகையிலையும் நல்ல ஒரு அந்த மருதாணியோட சூப்பரான வாசம் வரும். அது ஒரு நல்ல மன நிம்மதியை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் மருதாணி வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்தது. அதனால இந்த மருதாணி விதையை போட்டு அந்த புகை வீடு ஃபுல்லாக பரவும் போது அது வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்ததா, வீட்டில் வந்து செல்வ செழிப்பு தரும் அப்படின்னு சொல்றாங்க. வெண்கடுகு நாய்க்கடுகு இந்த மருதாணி விதை இது மூணையும் ஒன்னா கலந்து வச்சுக்கலாம். இந்த குங்குலியத்தை வந்து அப்படியே இப்படி ஒவ்வொரு பீஸாவும் போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம பவுடர் பண்ணி இது மூணோட சேர்த்து நம்ம கலக்குறோம் இல்லையா, அதுல ஒன்னா கலந்து வச்சுக்கலாம். நான் வந்து எங்க வீட்டுல வந்து சாம்பிராணியோட சேர்த்து இந்த நாலு போடுறேன். இது மட்டும் இல்லாம நான் நாட்டு மருந்து கடையில கேட்ட போது அவங்க வந்து இதோட கூட இன்னும் சிலதும் சில பேர் போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது என்னன்னா அம்பாளுக்கு உகந்த வேப்பம் பொடி, வேப்பம் தலை அம்பாளுக்கு உகந்தது இல்லையா, அந்த வேப்பம் பொடி. அப்புறம் சிவனுக்கு உகந்த வில்வ இலை பொடி, அதெல்லாம் பொடியாவே கிடைக்குது நாட்டு மருந்துல. அப்புறம் விநாயகருக்கு உகந்த அருகம்பல் பொடி. இந்த மூணு பொடியும் இந்த நாலு சாமானத்தோடு சேர்த்து அந்த மூணு பொடியும் சேர்ந்து கலந்துக்கிறாங்க சில பேர் அப்படின்னு சொல்றாங்க. அது எல்லாமே அதுலயும் மருத்துவ குணம் இருக்கு. உங்களுக்கு அந்த புகை படும்போது வந்து நம்மளுக்கு மூக்கடைப்பு அதாவது சுவாச சம்பந்தப்பட்ட இதெல்லாம் சரியாகுதுன்னு சொல்றாங்க. வீட்டில் திருஷ்டி எல்லாம் போகுதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி டெங்கு இந்த மாதிரி ஃபீவர் டைம்ல உங்களுக்கு அந்த புகை படும்போது அந்த கொசு இந்த மாதிரி இதெல்லாம் கூட இந்த வேப்பிலையோடு சேரும்போது அந்த கொசு இதெல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா குறைஞ்சிரும். இந்த குளிர்காலத்துல மழை காலத்துல எல்லாம் ஈவினிங் டைம்ல இது இந்த மாதிரி சாம்பிராணி ரெகுலரா போடலாம். அப்படி இல்லைன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த மாதிரி போடுறது வந்து ரொம்ப நல்லது. ஈவினிங் டைம்ல சாயந்தரம் 6 மணிக்கு மேல வீட்டில் போடுறது வீட்டுக்கு வந்து ஒரு மங்களகரமாகவும் இருக்கும், மகாலட்சுமிக்கு உகந்ததாகவும் இருக்கும், திருஷ்டி வராமையும் தடுக்கும். இப்போ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சாம்பிராணி போடுறதுக்கு அடுப்பு கறி இருக்கு இல்லையா, அது நார்மலாக கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கி ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டிங்கன்னா 4-5 பீஸ் போட்டு அதையும் வச்சு சாம்பிராணி போடலாம். இல்லை தேங்காய் தொட்டி இருந்தாலும் போடலாம். நான் யூஸ்வலாக இந்த மாதிரி தான் போடுறது. இதை வந்து இப்படி கேஸில் வச்சு ஆனால் கிட்டவே இருக்கணும். அதுவும் வந்து இந்த மாதிரி கிளாஸ் டாப் ஸ்டவ்லாம் வந்து ரொம்ப சேஃபாக கிட்டவே இருக்கணும். நம்ம ஒரு 1-2 நிமிஷம் இந்த தொட்டி வந்து பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்கும். அந்த டைமுக்கு நம்ம வெளியே எடுத்துடணும். இந்த தூபக்காலுக்கு பதிலாக அது கொஞ்சம் சின்னதாக இருக்கு, அதனால வந்து ஒரு பழைய கடாயை வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சாம்பிராணி போடுறதுக்கு. இது போட்டு போட்டு இந்த மாதிரி ஆயிருக்கு. இப்ப இதை வந்து பக்கத்துல ரெடியா வச்சுட்டு நான் ஒரு 1-2 நிமிஷமோ இந்த தொட்டி நல்லா பத்திக்கிட்டு எரியற வரைக்கும் நான் கிட்டவே இருந்து இதை எடுத்துருவேன். அது வந்து ரொம்ப முக்கியம். இதை நம்ம வச்சுட்டு போயிட்டோம்னா அது பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்கும் போது இவ்வளவு தூரத்துக்கு தணல் வந்துட்டு அது அவ்வளவு சேஃப் கிடையாது.
இந்த மாதிரி கேஸ்ல பண்றது, அதனால கிட்டவே இருந்து அதை எரிய ஆரம்பிக்கும் போது இதுல ஷிஃப்ட் பண்ணிக்கணும். நம்ம இந்த மாதிரி ஒரு கைப்பிடியும் இதை எடுத்து ஷிஃப்ட் பண்றதுக்கு தூபக்காலோ இல்ல நீங்க எது வைக்கிறீங்களோ அதை ரெடியா வச்சுட்டு பக்கத்திலே இருங்க. 2 நிமிஷம் கூட ஆகல, இந்த மாதிரி தொட்டி வந்து தனியா புடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப வந்து ஜாக்கிரதையா எடுத்து இதை இதுல வச்சிடறேன். கிச்சன்ல அந்த கேஸ் பக்கத்திலேயே வச்சா அவ்வளவு சேஃப் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஓபன் ஸ்பேஸ்ல ஒரு 3-4 நிமிஷம் வச்சிட்டோம்னா அது ஃபுல்லா எரிஞ்சு அது ஒரு கங்கு மாதிரி ஆயிடும். அமிஞ்சிருச்சு. இது அமிஞ்ச உடனே இந்த தேங்காய் தொட்டில இருந்தே ஒரு புகை வரும், அது ஒரு நிமிஷத்துல அடங்கி போயிடும். அது அடங்கினதுக்கு அப்புறம் சாம்பிராணி போட்டுக்கலாம். இது தேங்காய் தொட்டில இருந்து வர புகையும் நேச்சுரலானதான், அதனால ஒண்ணு கெடுதல் கிடையாது. கேஸ் இல்லாதவங்க லைட்டா மண்ணெண்ணெய் தெளிச்சு விட்டு இந்த தேங்காய் தொட்டியை பத்த வச்சாலும் அது எரியுது. பட் அதனால நான் யூஸ்வலா இப்படிதான் பண்ணுவேன். பட் வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியம். நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஸ்ல வச்சு எரிய விடும் போது சேஃபா பண்ணிக்கோங்க. நம்ம சாம்பிராணி போட்டுக்கலாம். இந்த நாய்கடுகு, வெண்கடுகு, மருதாணி விதை இது எல்லாமே கலந்து வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். இந்த குங்கிலியம் அது பாருங்க, அந்த கடுகோட சவுண்டு, கடுகு வெடிக்கிற சவுண்ட் வந்து உங்களுக்கு வீடியோல கேக்குதா? அந்த வெடிக்கிற சவுண்ட் வந்து படப்படன்னு வெடிக்கும் போது திருஷ்டி போகும்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்க சாம்பிராணிலேயே இந்த குங்கிலியத்தை பொடி பண்ணி கலந்துட்டு இதுலயும் எல்லாமே சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். இது என்னென்ன அளவுல கலக்கிறது, அப்புறம் நான் எக்ஸ்ட்ரா சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே என்னென்னங்கிறது நான் கீழே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க அதுல கூட செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சமையல் ரூம் சிங்க், இந்த கார்னர்ல எல்லாம் காமிச்சிங்கன்னா அந்த கார்னர்ல ஏதாவது பூச்சி கொசு அது மாதிரி இருந்தாலும் அது எல்லாமே போயிடும். நம்மளுக்கு இந்த சமயத்துல இந்த சீசன்ல வந்து வர ஃபீவரு அந்த மாதிரி எதுவுமே வராது. நம்மளுக்கு வீட்டுக்குள்ளேயே வந்து நல்ல மனமாவும் ஒரு வார்மாவும் இருக்கும். இந்த மாதிரி டேபிள் கடியில, கட்டில் கடியில இதெல்லாம் இப்படி காமிச்சிட்டோம்னா அந்த புகை அப்படியே நின்று நிதானமா அப்படியே நைட் ஃபுல்லா அந்த ரூம்ல ஒரு கதகதப்பா வாமா நல்ல ஒரு தெய்வீக மனத்தோட இருக்கிறது ரொம்பவே மனசுக்கு உடம்புக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. நான் எங்க வீட்டுல சாம்பிராணி போடுற மெத்தடு, இதுல என்னென்ன போட்டிருக்கேன் அப்படிங்கறத வந்து நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், உங்களுக்கு வேணா நீங்க போய் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. உங்களை இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். அன்டில் தென், பாய்.